ஒடிஷா மாநிலம் பாலசோர் அருகே ரயில் விபத்து நிகழ்ந்த இடத்தில் பிரதமர் மோடி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த பயங்கர விபத்துக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் உறுதிபட தெரிவித்தார். ஒடிஷா மாநிலம் பாலசோர் மாவட்டத்தில் உள்ள பஹானாகா ரயில் நிலையம் அருகே இரண்டு பயணிகள் ரயில் மற்றும் சரக்கு ரயில் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. நாட்டையே உலுக்கிய இந்த விபத்தில் 288 பேர் உயிரிழந்தனர். விபத்தில் சிக்கிய அனைவரும் மீட்கப்பட்ட நிலையில் உருகுலைந்த ரயில் பெட்டிகளை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே பிரதமர் மோடி அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் ரயில் விபத்து நடந்த இடத்திற்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் பயணிகளை சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். மேலும் சிகிச்சை பெறுவோருக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கும்படி சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ரயில் விபத்தில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தது வேதனை அளிப்பதாக கூறினார். மேலும் பயங்கர விபத்துக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய பிரதமர் தன் வலியை வெளிப்படுத்த வார்த்தைகள் இல்லை என வேதனை தெரிவித்தார்.